ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது இட்லி மாவுலேருந்து வடை தாங்க எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். யூஸ்வலாக எப்படி அரிசியையும் உளுந்தையும் ஊற வச்சு இட்லி மாவு அரைப்பீங்களோ அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. எந்த அளவு வேணுமோ அந்த அளவு வச்சு அரைச்சி எடுத்துக்கலாங்க. நான் இட்லி மாவு செஞ்சு எப்படி இட்லி செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கேங்க, அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க, நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். இப்போது இட்லி மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இட்லி மாவு அரைச்ச உடனேயே இந்த வடையை செஞ்சிடலாங்க, மாவு புளிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போது சின்ன வெங்காயம் ஒரு கப் எடுத்திருக்கேங்க, பச்சை மிளகாய் 3, கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இட்லி மாவை ஒரு கப்பில் கொஞ்சம் எடுத்துக்கிறேங்க, 6-7 கரண்டி அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கு அந்த ஒரு கப் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை கரெக்டாக வருங்க. மாவு அரைக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கேங்க, அதனால் உப்பு சேர்க்க தேவையில்லை. இப்போது சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூளையும் சேர்த்து கலக்கிக்கோங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, 200 ml கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்துட்டே வந்துடுங்க. நம்ம இந்த வடையை இட்லி மாவில் செய்கிறனால கையில் போட முடியாதுங்க, ஸ்பூனில் சேர்த்தா அழகாக போண்டா ஷேப்பில் வந்துடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே சமைக்கணுங்க, ஒரு சைடு 3 நிமிஷம் வறுக்கணுங்க. இப்போது ஒரு சைடு 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, மெதுவாக ஒவ்வொன்றா திருப்பி போட்டுகிட்டே வந்துடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிருக்குங்க. கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் தாங்க பண்ணணும். இது கொஞ்சம் தனியாக இருக்கிறனால எண்ணெய் கொஞ்சம் உறிஞ்சிருங்க. அரிசி மாவு சேர்த்துக்கணுன்னா கூட சேர்த்துக்கலாங்க. இப்போது இந்த சைடும் 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணணுங்க, மீடியம் ஃப்ளேமில் தாங்க ஃப்ரை பண்ணணும். இந்த வடையை ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க. இந்த வடையோட தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, புதினா சட்னி எந்த சட்னியோடையும் செம்ம டக்கராக இருக்குங்க. இப்போது நல்லா மொறு மொறுன்னு பொரிஞ்சு கோல்டன் கலரில் வந்துருச்சுங்க. ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்குங்க. எப்போ எப்போ மாவாட்டுறோமோ அந்த டைமில் டக்குன்னு நம்ம ஒரு ஸ்நாக் செய்யணும்னா இந்த மாவை வச்சு செஞ்சிடலாங்க. இந்த வடையை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இதை ஆவி பறக்க பறக்க சாப்பிட சும்மா டக்கராக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.